வணக்கம் மக்களே. 100 நாள் வேலை திட்டம் நிறுத்தம் மத்திய அரசு வெளியிட்ட அதிரடியான ஒரு அறிவிப்பு. நண்பர்களே, ஒரு சின்ன ரிக்வஸ்ட், நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பாத்துக்கிட்டு இருக்கீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ பாருங்க நண்பா. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடவே மறந்துடாதீங்க. இந்த 100 நாள் வேலை திட்டத்தை பத்தி நம்ம சேனல் ஆல்ரெடி 2 வீடியோ போட்டிருக்கோம், பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்க. இது 3வது வீடியோ. இதுல மத்திய அரசு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த 100 நாள் வேலை திட்டம் எதுக்காண்டி முதல் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அதாவது குளங்கள் தூர்வாடுறது, ஓடைகளை சீரமைப்பது, மரங்கள் நடுவது, கிராமப்புறங்களை தூய்மையாக வைத்திருப்பது, அதே போல எந்தெந்த இடங்கள்ல வந்து நீர் பற்றாக்குறை இருக்குதோ அந்தந்த இடங்கள்லாம் தூர்வாரி நீரை சேமிச்சு வைக்கிறதுக்காண்டி தொடங்கப்பட்ட திட்டம் தான் இந்த 100 நாள் வேலை திட்டம். இதை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது இங்கே மட்டும் இல்லாமல் இந்தியா ஃபுல்லாவே நடந்துகிட்டு இருக்குது. வருஷத்துக்கு 100 நாள் கொடுத்துருவாங்க. ஆனா இப்ப இந்த கொஞ்ச நாளாவே பாத்தீங்க அப்படின்னா, அதாவது குடும்பத்துல 2 பேர் போய் வேலை செய்யலாம் அப்படின்றது, ஒரு ஆள் மட்டும்தான் வர முடியும் அப்படிங்கிற மாதிரி மாத்தினாங்க. இது வந்து ஒரு புறம் இருக்க, சம்பளம் வந்து 270 ரூபாய் 250 ரூபாய் கொடுக்கக்கூடிய இந்த காலத்துல, ஆனா வந்து நம்ம வேலை செய்யற நபருக்கு எவ்வளவு வருதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 200 ரூபாய் 210 ரூபாய் அந்ததுதான் கொடுக்குறாங்க. மீதமுள்ள காசு யாரு எடுக்கிறா அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல வேண்டியது இல்ல. சரிடா, 100 நாள் வேலை திட்டம் நிறுத்தம் அப்படின்னு சொன்னியே, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, போன தடவை கொடுத்த பட்ஜெட்டை விட இந்த தடவை பார்த்தீங்கன்னா 33% வந்து மத்திய அரசு பட்ஜெட்ல குறைச்சிருக்காங்க. அதாவது 100 நாள் வேலை திட்டத்துக்காண்டி குறைச்சிருக்காங்க. வெறும் 60,000 கோடி மட்டும்தான் ஒதுக்கியிருக்காங்க ஒரு வருஷத்துக்கு. இதுல பாத்தீங்க அப்படின்னா, ஒரு 6,000 கோடி இன்ன வரைக்குமே வந்து மத்திய அரசு கொடுக்காம பாக்கி வச்சிருக்காங்களாம். அதாவது 100 நாள் வேலை திட்டத்துக்கு ஒரு 14 மாநிலங்களுக்கு வந்து இன்ன வரைக்குமே அந்த பாக்கி தொகையான ஒரு 6,150 கோடி ரூபாய் பக்கம் கொடுக்காம இருக்கிறாங்க. இவங்க ஒதுக்குன அந்த பட்ஜெட் காசு பாத்தீங்கன்னா, இந்தியா உள்ள அனைத்து மாநிலங்களுமே நம்ம சேர்த்து எடுத்துக்கிட்டோம்னா 20 நாள்ல இருந்து 30 நாள் வரைக்கும் தான் வேலை கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து கணிப்பு சொல்லுது. அப்படி 20 நாள் 30 நாள் கொடுத்தோம் அப்படின்னா, மீதி இருக்கக்கூடிய 70 நாள் மக்கள் எங்க போவாங்க? அதுக்காண்டி வந்து போராட்டம் பண்ண கூட நாங்கள் தயாரா இருக்கிறோம் அப்படின்ட்டு ஒரு உறுப்பினர் வந்து போராட்டம் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் போய் அவங்க வேலை செய்யறாங்க செய்யல, அது வந்து அடுத்த பிரச்சனை. அது வந்து முதல்ல இருக்க வீடியோவில் சொல்லியிருப்பேன், அதுக்கு ஏகப்பட்ட கமெண்ட்ஸும் வந்துச்சு. மத்திய அரசு வந்து இந்த பட்ஜெட் அறிவிச்சனால ஒரு 33%, அதாவது 90,000 கோடியிலிருந்து ஒரு 60,000 கோடியை குறைச்சனால, இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு 20 நாள் 30 நாள் அதிகபட்சம் போல 40 நாளைக்கு மேல வேலை கொடுக்க முடியாது அப்படிங்கிற நிலைமை வந்துருச்சு. அப்படிங்கிறப்ப 100 நாள் வேலை ஒரு 30 நாள் 40 நாள் இப்படி வந்துடும். இது வந்து அதுக்கு மேல நிறுத்துறாங்களா, அது மத்திய அரசு மறுபடியும் அமௌண்ட்டை கொடுக்குறாங்களா அப்படின்னு நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஓகே கைஸ், இதை பத்தி கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க நண்பா.